தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இலங்கை வந்த வெளிநாட்டவர் இலங்கையில் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். அதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் மற்ற வாங்கி சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஐரோப்பிய நாடான இத்தாலி நாட்டில் இருந்து 56 வயது நிரம்பிய நபர் வந்து இலங்கைக்கு சுற்றுலா ஒன்றை மேற்கொள்வதற்காக, அதாவது ஒரு அவசர தேவை கருதி இலங்கைக்கு வந்திருக்கிறார். அவருக்கு 2 பிள்ளை ஒரு மனைவியும் இருந்திருக்கிறார்கள். பிள்ளைகளையும் மனைவியையும் வந்து இத்தாலியில் விட்டுட்டு அவர் தனியாக இலங்கைக்கு வந்திருக்கிறார். இலங்கையில் வந்து தற்காலத்தில் வெயில் வந்து அதிகரித்து காணப்படுகிறது. அந்த வகையில் இலங்கை அரசு வந்து பல எச்சரிக்கைகளை விடுத்திருக்கு. அதோட ஸ்கூலுகளுக்கு வந்து இல்லை மெய் வல்லுநர் விளையாட்டு போட்டியை வந்து பிற்போட்டிருக்கு. அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த நபர் வந்து சுற்றுலாவை மேற்கொள்கிற சமயத்தில் வந்து அவருக்கு வந்து இந்த வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக காணப்பட்டதுனால அவர் என்ன செய்திருக்கேன்னு சொன்னால், அருகில் இருந்த தென்னை மரத்துக்கு அடியில் வந்து நின்றிருக்கிறார். அப்பொழுது வந்து வீசிய காற்றின் காரணமாக அந்த தென்னை மரம் முறிந்து அவருக்கு மேலே விழுந்திருக்கு. இதனால் காயப்பட்டவரை வந்து அருகில் இருக்கிற மருத்துவமனையில் சேர்த்திருக்கணும். ஆனால் மருத்துவர்கள் என்ன சொல்லியிருக்கணும்னு சொன்னால், இவர் ஏற்கனவே உயிர் இழந்து விட்டதாக கூறியிருக்கிறார்கள். இந்த சம்பவம் எப்போ நடந்ததுன்னு சொன்னால், நேற்றைய தினத்தில் சிலாபம் பகுதியில் நடந்திருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இம்மேலேயே மக்கள் எல்லாரும் அவதானமாக இருக்கணும். இப்போ வந்து இயற்கை அனர்த்தங்கள் வந்து அதிகரித்து கொண்டு வருது. வெயில் தாக்கத்தால் உயிரிழக்கிறாக்கின்ற எண்ணிக்கையும் அதிகரிக்குது. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நபர் வந்து இத்தாலியில் இருந்து இலங்கைக்கு வந்து தான் இப்படி மரணிக்கணும் என்று என்னவோ விதி ஏதோ எழுதி வைத்தது போல செயற்பட்டிருக்கு. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் இருக்கிறது இந்த உலகத்தில் கொஞ்ச காலம்தான். அந்த கொஞ்ச காலத்தில் எல்லோரோடும் நட்புறவோட சந்தோஷமாக இருக்கணும் என்பது தான் வேண்டுகோள். அதோட அவதானத்தோடு இருந்து கொள்வோம். இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துக்கொண்டிருந்தா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.